I'm just a stupid common man of this republic. எல்லாமே நல்லா தானப்பா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த விஜய் சேதுபதி வாழ்க்கையில யார் வச்ச கண்ணோ இல்ல யார் வச்ச பில்லி சூனியமோ தெரியல, கடந்த ஒரு 6 மாச காலமா சினிமாவில் அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல என்ன இருக்குன்றதே தெரிஞ்சிக்காத நம்ம மக்கள் செல்வன் முத்தையா முரளிதரனோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதுல நடிக்கிறதுக்காக 800 படத்து மூலமா ஒப்பந்தமா இருந்தாரு. நல்ல நேரம் பார்த்து கான்ட்ராக்ட்ல சைன் போட விஜய் சேதுபதிக்கு அது கெட்ட நேரமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா சாதாரண நேரத்திலே தன்னுடைய தொண்ட தண்ணி வாத்த கத்தி கத்தி பேசுற சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சவனே தன்னோட AK-74 பேச்சால சரமாரியா கேள்விகளை சுட்டு தள்ளிட்டாரு. இதை கேள்விப்பட்ட உடனே விஜய் சேதுபதி இந்த ப்ராஜெக்ட் விட்டு போனாரா இல்லையே தெரியல, ஆனா முத்தையா முரளிதரன் ஆள ஒழுங்குடா சாமின்னு ஓடிட்டார். இதனாலதான் கடுப்பான நம்ம மக்கள் செல்வன் தன்னுடைய அடுத்த படமான துக்ளக் தர்பார் என்ற வரக்கூடிய நெகட்டிவ் கேரக்டருக்கு சீமானோட சாயல் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணனின் விருதுகள்லாம் பொங்கி எஞ்சிட்டாங்க. இந்த படத்தோட டீசர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர்ல ஒரு சில இடங்கள்ல சீமானோட சாயலும் நாம் தமிழர் கட்சியோட சாயலும் தெரியறதா சொல்லி சீமானோட தொண்டர்கள்லாம் நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சினிமான்றது பொழுதுபோக்கு தளம், அதை வந்து பழி வாங்குற தளமா மாத்திராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சினிமா பிரபலங்களும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இப்ப இந்த டீசரை பத்தி பார்ப்போம். டீசர் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு கண் நல்லா இருக்கான ஒரு கண் மட்டும் துடிச்சிட்டே இருக்கு, அந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல காமிக்கிறாங்க. இந்த சீனெல்லாம் பார்த்தோம் நம்ம பாரிசாலம் வழக்கம் போல என்ன சொல்லிட்டாருனா, விஜய் சேதுபதி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசத்தெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு போய் இலும் நாட்டில சேர்ந்துட்டாரு, அதனாலதான் இங்க இருக்க தமிழ் தேச தலைவர்களை எதிர்த்து அவர் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கூவிட்டு இருக்காரு. ஆனா உண்மையாலே இந்த படத்துல பார்த்திபனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர்ல இருக்கு. அந்த போஸ்டரோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட டிசைன் மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியும் பார்த்திபனும் ஒரு சீனில் பேசிட்டு இருக்காங்க, அது பின்னாடி ஒரு சின்னம் இருக்கு, அந்த சின்னம் எப்படி இருக்குன்னா நம்ம சீமானோட சின்ன மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த டீசர்ல வந்திருக்கக்கூடிய டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா விஜய் சேதுபதி பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ல எங்க அம்மா சத்தியமா நானும் ரவுடி தாண்டா அப்படின்ற மாதிரி யாரையோ வலுக்கட்டாயமா வம்பு கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. இது எல்லாமே தற்செயலாக நடந்ததா இல்லை ரூம் போட்டு யோசிச்சு வச்சதான்னு தெரியல, ஆனால் படம் மட்டும் நல்லா இருந்தா சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.